வணக்கம், யாழ்ப்பாணத்தில் இருந்து சுதன் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் காகில்ஸ் கட்டிட தொகுதிக்கு தான் வந்து நிற்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காகில்ஸ் என்ற கட்டிட தொகுதிக்கு என்னத்துக்கு ஆவணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இலத்திரங்கிய பொருட்களை வந்து விற்கிற இடத்துக்கு போய் என்னென்ன மாதிரி வெளியேறான்னு சொல்லி பார்ப்போம். மெட்டர் வந்து வேறு ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து வேறு ஒரு ஆள் டிவி வந்து வாங்கி கொடுக்க சொல்லணும். அப்போ டிவியும் வந்து வாங்க போகிறோம். இது சுற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஏறி வந்து நான் இப்போ என்னன்னு சொன்னால் வேறு கூட நான் வந்திருக்கிறேன், அதாவது வந்து அபான்ஸுக்கு வந்திருக்கிறேன். ஓ நன்றி அண்ணா. வணக்கம். ஹாய் வணக்கம். வணக்கம் அண்ணா. என்னென்னா யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கேன். அதில் இப்போ வந்து இதுக்குள்ள என்னென்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி பில்லியால் அதை பற்றி நீங்கள் காணொலியில் காட்டி சொல்ல முடியுமோ? மற்றது வந்து டிவி மட்டும் எடுக்கணும், 32 inch டிவி எல்சிடி. அது என்ன மாதிரி உங்கள்ட்ட இருக்கோ அதே மாதிரி இங்கே காட்டி சொல்ல முடியுமா? மற்ற என்னண்டா இப்போ அதுக்கு மேலே உங்கள்ட காட்சி அறைய பற்றி அபான்ஸ் இது வந்து திறந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2020 ஏழாம் மாதம் அப்படி திறந்தது. இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே ஒரு 10 ஸ்டாஃப்ஸ் வேலை செய்யணும். எங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் மற்ற கிச்சன் சாமான சின்ன சின்ன சாமான எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லாத்துலேயும் இது வந்து ரைஸ் குக்கர் ஐட்டம்ஸ். இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து அபான்ஸ் பிராண்ட், பனாசோனிக், பிலிப்ஸ் எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் அங்கேருந்து சொல்லி கொண்டு வரோம். $80,000 வரைக்கும் இருக்குது. அதுல வந்து இப்ப உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃபர் எங்கள்கிட்ட கூடுதலா போற அவான்ஸ்ல வந்து யூனிவர்சிட்டிக்காரர் வந்து வாரண்டி ஒரு வருஷம் கூட வரும், அதோட ஒரு 5,000-7,000 குறைஞ்சு சாமான் வரும். யூனிவர்சிட்டி ஐசி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஐசி வாரண்டி இதோட எல்லாம் பெறும். சரி சரி. இது இது எல்லாம் என்ன விலை? இது என்ன இது அடிக்கு இந்த விலை தானோ? ஓ இது வந்து 120,000. லினோவா வந்து நாங்கள் லினோவா மற்றது ஹெச்பி ஏசர் மூன்றுலேயும் செய்யும். மூன்று தான் செய்கிறீங்க. மற்ற வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெல் அது இல்லை, டெல் வந்து சிங்கர் அபான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் இதுதான் டீலர்ஸ் செய்கிறோம். இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் செய்கிறீங்க. சரி சரி. இப்போ இதில் வந்து வொரண்டி அண்டேக்கு என்ன கூடுதலாக வொரண்டியாக நீங்கள் பார்க்குற? நீங்கள் வொரண்டிக்கு வந்து இப்போ சாஃப்ட்வேர் இருக்கும், ஹார்ட்வேர் இருக்கும், மற்ற மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வந்து மற்ற இப்போ ஃபிசிக்கல் டேமேஜ் இப்போ உடஞ்சது அதுகளுக்குன்னா நீங்கள் கிளைம் பண்ணால் அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் செய்யணும். காசு கட்டி தான். ஓ நார்மலாக இப்போ எரிஞ்சு அந்த உள்ள பாவ போட்டு இதுகள் அது இதுண்டா அது பார்த்துங்க. எங்களோட ஐடி வந்து செக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வொரண்டி கொடுக்கலாமான்னு பார்த்து தான் உங்களுக்கு செய்யும். சரி சரி, நன்றி. என்ன இதெல்லாம் என்ன? ஓ இதெல்லாம் வந்து இப்போ சீசனு கணிகளுக்கு வந்தது எல்லாம் நல்ல மூவிங் எல்லாம் ஹெச்பி. ஓ ஹெச்பி. சரி சரி. இது இஞ்சால இது ஒரு ஹெச்பி எல்லாம் ஹெச்பி பார்த்தது வந்து லெனோவா. ஆ அது லெனோவா ஹெச்பி. இது இப்போ நல்ல பாவனைக்கு அதாவது வந்து ஒரு படிக்கிறார்களும் சரி ஒரு யூனிவர்சிட்டிக்காரங்க வந்து i5 i7 அதுகள் அதுகளுக்கு தான் இல்லாமல் அவை வந்து இப்போ சில பேர் கேம் இக்கான மெயினாக எடுக்கணும். அப்படியானாக்கள் என்ன எஸ்எஸ்டி கூடினது அதுகள் எடுக்கணும். எஸ்எஸ்டி இது வந்து கேஸ் அடுப்பு. இது வந்து அடுப்பு கேஸ் அடுப்பு மற்றது வந்து அவனோட சேர்ந்து கரண்ட்லேயும் பாவிக்கலாமோ? இல்லை ஓ கரண்டில் பாவிக்கிறதும் இருக்குது, கேஸில் பாவிக்கிறதும் இருக்குது. ஆ சரி. ரெண்டும் ரெண்டும் இதுலேயும் இருக்குது. ஓ இதில் இது இந்த இந்த மாடல் வந்து கேஸும் கரண்டும். இது கேஸும் கரண்ட். ஓ இப்படியும் இருக்குது. இது தனியாக கேஸில் மட்டும் ஹாட் பிளேட்டோடையும் இருக்குது. இதில் வந்து பெரிய அவன் வெறும் அவன். ஓ சரி சரி. இது என்ன விலை? இது என்ன விலை? இது வந்து 100,000 நார்மலாக வந்து 177,000 போகிறது. இப்போ இந்த 15ஆம் தேதி வரைக்கும் 160,000 ஒவ்வொரு சீசனுக்கு. 100,000 லெஸ் பண்ணி போகும். இது இது வந்து 140,000 போகிறது. இந்த 15ஆம் தேதி வரைக்கும் 130,000 இருக்கும். 130,000 இப்படுத்தலாம். இது வாரண்டி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 1 year வாரண்டி வரும். ஃபிசிக்கல் டேமேஜ் தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் வாரண்டி வரும். மற்றது எல்லாத்துக்கும் வாரண்டி. இப்போ இதோட கேஸ் தட்டுப்பாடு என்ன செய்யலாம்? கேஸ் தட்டுப்பாடு காணி இப்போ எங்களுக்கு கரண்ட் கரண்ட் இப்போ கரண்ட்டு நிற்குது அடிக்கடி. அது அடுத்த பிரச்சனை. ஜென்ரேட்டரும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆ அதுவும் இருக்குது. அதுவும் விற்கிறீங்களே, நல்ல விஷயம். இது இது வந்து ஃபேண்டிகள். இப்போ இது வந்து தனியாக இந்த அடுப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது வீட்டுக்கு. அடுப்பை மட்டும் இது பண்ணுறது. இது ஹோப் பண்ணு. இது வந்து ஹோக்க ஹோப். இது வந்து இப்போ நாங்கள் மோடலை காண்டி அடித்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளால இது என்னன்றது பாவிக்கிறது? இதுவும் கேஸ் தான். நீங்கள் கேஸ் அதுக்குள்ள பின்னுக்குள்ளால
அப்படி இது சாமான அதில் வைக்கக்கூடிய மேல்மாரி மாதிரி செய்து இருக்கீங்க நீங்கள் அது மாதிரி மாதிரி இப்போ வீட்டில் செய்கிற மோடலுக்காண்டி உங்களுக்கு ஒரு இது காணி செய்து ஆ சரி சரி இது நீங்கள் அதை புறம்பாக வந்து நீங்கள் எப்படி செய்யுங்க இது விக்கு கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் ஆ இது கொடுக்குறேல செய்து வச்சுருக்கீங்க நல்ல விஷயம் இது வந்து மினி ஃப்ரிட்ஜ் அண்டு இது சின்ன ஃப்ரிட்ஜ் ஆ அஞ்சு பாருங்க ஓகா ஓகா சாப்பிடுங்க இந்த ஃப்ரிட்ஜ் நல்லா பாருங்க குட்டி ஃப்ரிட்ஜ் எவ்வளோ ஒன்று 29,000 வந்து இப்போ 15-ஆம் தேதி வரைக்கும் 30,000 போகும் ஆ 30,000 என்ன ஓ இல்லை இது வந்து மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணலாம் ஆ இப்போ உங்களுக்கு ஐஸ் கட்டியாத காலத்தில் வரைக்கும் இதுக்கு இதுக்குள்ளே வைக்கலாம் என்ன இதுக்குள்ள வைக்கலாம் ஆ ஐஸ் கட்டி வரைக்கும் இதுக்கு வைக்கலாம் இதுக்குள்ளே வைக்கிறேன்னா இது சும்மா அந்த சோடா கலர்கள் சோடா கலர்கள் இதில் வச்சா நார்மல் கலர் இதுக்குள்ள சாதாரணமாக சாதாரணமாக இது நல்ல விஷயம் இது என்ன இது அந்த மேலே போட்டு காத்தளிக்கிறேன் ஆ இது என்ன விலை இது வந்து 70,000 இது இதுவும் அப்படி தான் அதே தான் இது வேறு செட்டிங் இதோட வந்து இப்படி அவனையும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம் இது நீங்கள் இது வாங்குறதோ இது தனியாக தான் வரும் இது நீங்கள் ஃபிட் பண்ண நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வீட்டில் ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காண்டி சரி சரி இது மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருக்கீங்களா அப்படி சரி இங்கால வந்து என்ன இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் அஞ்சால் ஃப்ரிட்ஜ் வேலை என்ன பாருங்க குளிர்சா அண்ணன் பட்டி எல்லாமே இருக்கிற இருக்குது இது என்ன வித்தியாசமாக இருக்குல்ல இது வந்து ஹையர் பிராண்ட் வந்து டபுள் ஃபோர் டோர் வந்து நாலு இப்போ இதுக்கு மேலே என்ன என்ன வைக்கிறது கீழே என்ன மேலே வந்து ஃப்ரீஸா மேலே ஃப்ரீஸா மேலே வந்து ஐஸ் கட்டியாததுக்கு ஆண்டி கீழே வந்து சும்மா குளிர் வெஜிடபிள்ஸ் அது நீங்கள் வைக்கக்கூடிய சரி சரி நல்ல விஷயம் இது ஏகும் என்ன என்ன பில் என்ன வந்து 3 லேக்ஸ் கிட்ட 3 லட்சம் ரூபாய் வரணும் பின்னு காட்டி போட்டு இதே காட்டி போட்டு இதான் இந்த ஃப்ரிட்ஜ் இது என்னென்ன இது வந்து வாட்டர் ஹீட்டர் இப்போ பாத்ரூமில் நீங்கள் ஹீட்டர் இருக்குது இதுன்றது மேலோட அது என்ன குளிர்காலங்கள் இது என்ன விலைக்கு இப்போ கொடுக்குறீங்க இது இப்போ 35,000 போகுது 35,000 35,000 போகுது இது வந்து இப்போ உடனே என்னன்னு சொல்கிறேன் ஹீட் ஆகுது எவ்வளோ இல்லை ஹீட் ஆகுது உடனே ஹீட் உடனே சரியா வங்காளம் அப்படியே இந்த ஃப்ரிட்ஜ் என்ன இது வந்து 70,000 இது 70,000 15-ஆம் தேதி வரைக்கும் 62,000 தைப்பொங்கலுக்கு அனிப்பொங்கள்கிட்ட இது காலை டிஸ்கவுண்ட் தான் போகுது இது வந்து சிங்கிள் டோர் சிங்கிள் டோர் பாருங்க ஒவ்வொரு விலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இதுக்கு வாரண்டி எல்லாம் 10 வருஷம் அப்படி இன்வெர்டர் இன்வெர்டர் என்ன ஃபுல் வாரண்டி வந்து 1 இயர் கம்ப்ரெஷருக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரெஷருக்கு 10 வருஷம் 10 வருஷம் வாரண்டி இங்கே இதெல்லாம் ஒரே இது நிறம் வித்தியாசம் உண்டோ இது இது ரெண்டும் ஒரே இது மாடல் அந்த ஸ்டிக்கருக்காண்டி ப்ரைஸ் கொஞ்சம் கூட ஸ்டிக்கருக்காண்டி விலை கூட ஆ இந்த நிறம் அந்த ஸ்டிக்கருக்காண்டி விலை கூட இது வந்து ஸ்டிக்கர் இதுக்காண்டி விலை அந்த வடிவு தானே வடிவுக்காண்டி இது பாருங்க ஓவரால் இதுக்கு இருக்குது இது இது வர என்ன இது அதுக்கு பிறகு வந்து ஆ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி கூடினது இது 130,000 போகும் இது 130,000 இப்போ இது எல்லாமே என்ன கரண்ட் அது கரண்ட் இப்போ டேக்கு வந்து 1 யூனிட் அப்படி தான் பிடிக்கும் ஒரு நாளைக்கு 1 யூனிட் ஸ்மார்ட் இன்வெர்டர் தானே இன்வெர்டர் இருந்தால் அந்த இதை கரண்ட்டை மிச்சம் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ ஒவ்வொரு அப்டேட்டிங் மாடலும் வந்து கரண்டை மிச்சம் முடிக்கிறதுக்காண்டி தான் வரும் மாதம் 30 யூனிட் அப்படி தான் வரும் வரும் இங்கே அப்படியே ஃப்ரீ தானே எல்லாம் ஃப்ரீ தான் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று ஒன்று இருக்குது இது இது வந்து டபுள் டோர் உண்டு ஒரு சைட்டு ஃப்ரீசரும் ஒரு சைட்டுக்கு மற்ற நார்மலாக ஒரு சைட் ஒரு பக்கம் வந்து அப்படியே ஃப்ரீசருக்கு மாதிரி ஒரு சைட் வந்து நீங்கள் எதுக்கு பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் வெளியில் இருக்கே தண்ணி தண்ணியை வந்து கூலாகவும் எடுக்கலாம் ஐஸ் அந்த ஐஸ் களி மாதிரியும் எடுக்கலாம் ஐஸ் கட்டியாகவும் எடுக்கலாம் இது வந்து வெளியால் வச்சு நாங்கள் பாவிக்கலாம் என்ன பாவிக்கலாம் குடிக்கிறது கதவு துறக்கத்தை துறக்காமல் ஐஸ் தண்ணியும் எடுக்கலாம் மற்றதும் எடுக்கலாம் கரண்ட் மிச்சம் மற்ற வைஃபை ஃப்ரீஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று இருக்குது தேங்க்யூ ஆப் அப்போ எல்ஜின்ற ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப் மூலமாக நீங்கள் இதை லோக் பண்ணலாம் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன இப்போ என்ன தேவைன்னா இதில் இப்போ என்ன மாதிரி உள்ள இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஆப்பை வச்சு ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள்
இப்போ அங்கே இருந்து கொண்டு இப்போ நாங்கள் அங்கே தண்ணி அரும்பான கிளாஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுலாமோ அது இல்லை இப்போ அது இல்லை டெம்பரேச்சராக லாக் பண்ணலாம் இந்த கதவையெல்லாம் லாக் பண்ணலாம் ஆ நல்ல விஷயம் கம்பெனி எல்ஜின்ட்டு எல்ஜின் தான் இது என்ன நீங்கள் கூடுதலாக எல்ஜியும் வச்சுக்கோங்க எல்ஜி தான் கூடுதலாக இது வந்து எல்ஜிண்ட் அடுத்த இதுக்கு அடுத்ததாக வந்தது இதில் வந்து இப்போ நீங்கள் உள்ள பொருளை வச்சா இதில் நொக் பண்ணால் இதில் லைட் எரியா உள்ளே இருக்கிற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி தட்டினா லைட் எரியும் லைட் எரியும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணாத வச்சா இப்போ உள்ளுக்கு ஒன்று பூட்டிடுற சரி சரி துறக்கிறாதா இது உள்ளுக்கு இருக்கா தெரியுமா வழியாக தட்டினா இது வந்து 700,000 ரூபாய் என்ன இப்போ 619,000 20,000 சரிங்கண்ணா நன்றி அது அது இதெல்லாம் இதெல்லாம் கிச்சன் சமையல் அறைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இல்லை கரண்டிலேருந்து எல்லாம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ ஓ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து இப்போ நீங்கள் பீட்சா கட்டிங் அது எல்லாருக்கும் சரி சரி பார்க்கணுமான்றது ஐஸ்கிரீம் கேக் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க முடிக்கிட்டால் முழுக்கணும் பார்க்கணும் என்ன அவ்வளோ கிடாக்கு பார்ப்போம் முடிய பாருங்க நல்ல நல்ல கத்திகள் எல்லாம் இருக்கு பாருங்க இது கேக் அடிக்காது அதான் ஒரு விலையில ஒரு இது எனக்கு இருக்குது இதில் என்ன விலை கொஞ்சம் கூடினான்னு சொன்னால் இது குறைஞ்சிருந்தா ஃபிக்ஸ் இப்படியானது கொஞ்சம் விலை கூடினது இது 22,000 கேக் உள்ள போட்டு நீங்கள் விட்டுட்டு போகலாம் கேக்குள்ளுக்கு போட்டு கலக்கிறதுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாமானை போட்டுட்டு நீங்கள் விட்டு போனால் அது ஓட்டோவாக மிக்ஸ் பண்ணிடு இதுகள் வந்து சின்ன பீட் இது வந்து நீங்கள் கையில் பிடிச்சி அப்படியே பிடிச்சி கொண்டு நிற்கணும் நீங்கள் வேறு வேலை பார்க்கல இது தண்டவாரில் நிற்கும் அதை எல்லாம் அடிக்க முடியும் சென்சர்ஸ் இருக்கு என்ன சரி சரி இஞ்சாலே கேக்குகளுக்கு தேவையான சமையல் என்ன கொஞ்சம் கண்ணாடி டிஷ் கண்ணாடி இதெல்லாம் பார்க்கிறது ஃப்ரிட்ஜ் அதுகள் பார்க்க இப்போ எங்கள்கிட்ட போகிற ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்ஸ் போகிற வந்து இந்த கிளாஸுகளுக்கு எல்லாத்தையும் 50% டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்கும் 50% கழிவு ஓகே எல்லாம் அபான்ஸ்ண்டியோ இல்லாட்டி அபான்ஸ்ண்டியும் இருக்குது மற்றது மிஸ்டர்லண்ட் எங்கள்கிட்ட மிஸ்டர்லண்ட் இப்போ அங்கே இதில் ஒவ்வொரு வகையான ஃபேன் இருக்குது விலை என்ன மாதிரி இது இதுன்ற விலை வந்து 8,300 8,300 வாரண்டி எல்லாம் இருக்குது ஒன் இயர் ஒரு ஒன் இயர் வாரண்டி வரும் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் வரும் இது வந்து ஏர் கூலர் ஏர் கூலர் பாருங்க அந்த தண்ணி விட்டு இதெல்லாம் குளிர் பண்ணுறது தண்ணி உள்ளுக்கு விட்டோன்னா இந்த தண்ணியில் இருக்க குளிர் அழுத்து இது வந்து 25,000 இது 25,000 ரூபாய்ண்ணு சரி சரி அப்படி இருக்கு பாருங்க இதுகள் மோட்டர் இது இன்ஜின் மோட்டர் இது என்ன இல்லை மோட்டர் இருக்கு 22,000 ரூபா இது வந்து 21,000 இது வந்து 7,500 சரி சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் இருக்குது இங்கே அயன் பாக்ஸ் அல்லது அயன் பாக்ஸ் அதாவது மின்சார அடுப்பு சோறாக விற்கிற அடுப்பு பாருங்க இது என்ன வித்தியாசமாக இருக்குது இது வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகணும் நீங்கள் இதில் இடியப்பம் போட்டு அதுக்காக விற்கணும் சரி சரி இது வந்து ஏர் ஃப்ரையர் அண்டு இப்போ எண்ணெய் பாதிக்காமல் நீங்கள் பொறிக்கிறது எண்ணெய் எண்ணெய் பாதிக்காமல் பொறிக்கிறது அப்படி பொறிக்க காற்றுல அந்த ஒக்க காற்று ஏர் இது இது வந்து இப்போ கொலஸ்ட்ரால் அது இருக்கிற ஆக்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த காற்றுல பொறிக்கிறதா இந்த இது இதான் இதை பார்க்குறேங்க இதுக்குள்ள என்ன இந்த தொழிற்பாடு நடக்குது இந்த கோயிலுக்குலாம் பொக்க வந்தோடனே அந்த பொக்கைய காற்று தள்ளுங்க அதில் பொறிப்பாடு அளவு அந்த என்னென்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக என்ன பாதிக்குது அதில் இதில் மெனவால் எல்லாம் இருக்குது அது ஒரு சின்ன இது படி பாவிக்கா உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் அது எண்ணெய் பாவிக்காமல் எண்ணெய் இல்லாமல் காற்றுல பொறிக்கிறது பொக்க காற்றுல இது வந்து 37,980 ரூபா இது மூணு வேறு பிராண்டில் இருக்குது நிறைய இது பார்த்தோம் இஞ்சாலயம் பிளண்டர் பிளண்டர் இருக்கு என்ன பிளண்டர் இருக்குது இது விலை கூடின பிளண்டர் என்ன பிளண்டர் வேண்டாம்
இது பேனசோனிக் பேனசோனிக் இது என்ன விலை என்ன பேனசோனிக் இந்த 23,400 இப்போ போகுது தானே இது வந்து இப்போ 3 கப் வந்து ஃப்ரீயாக இப்போ இதில் 6 கப் வேறதும் இருக்குல்ல இந்த 6 கப் வந்து ஜூஸ் அதுகளோட அது வந்து எங்களுக்கு இன்னும் இங்கே இது இது இல்லை இதே தான் பெரிசா இப்போ இல்லை வேற இல்லை நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜ் ஆகும் இது வாஷிங் மிஷின் இது வந்து ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஐஸ்கிரீம் அது அது வச்சுன்றது பெரிய கடையில் பெரிய கடையை வச்சாங்க சைஸ்லேயும் எடுக்கலாம் பெருசு தேவையான அளவில் எடுக்கலாம் இது என்ன விலை என்ன இப்போ 195,000 இப்போ 195,000 போகுது மற்ற என்னென்னா இந்த வாஷிங் மிஷின் இந்த செலவை இயந்திரங்களை பற்றி அதாவது வாஷிங் மிஷினை பற்றி சொல்ல முடியுமா சொன்னால் உங்களோட பேர் என்ன இந்த பேர் வந்து ஜனகன் ஆமாம் இது வந்து அபான்ஸில் வந்து ஃப்ரண்ட் லோடர் என்று சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் இது வந்து அபான்ஸில் ஃப்ரண்ட் லோடர் வாஷிங் மிஷின் நார்மலாக பார்த்தீங்கன்னா யூரோப்பிலாம் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இதில் வந்து 10 மாடல் இருக்கும் ரெண்டு வந்து வாஷர் மட்டும் வரும் வாஷர் மட்டும்னு சொன்னால் நீங்கள் இதில் டயர் பாய் இருக்கா அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற மட்டும் தான் இருக்கும் அது வந்து 240 வரும் இதில் அதோடு வந்து வாஷரும் டயரும் சேர்ந்து வரணும்னு சொன்னால் நீங்கள் இதில் வாஷ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டயர் மூலம் காய வைக்கலாம் ஏன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் தானே கூட வெயில் இருக்கா அதை காய அப்போ அங்கே வந்து காயறதுக்கு வந்து முக்கியமாக டயர் பண்ணும் அதுக்கு வந்து இதில் காய வைக்கப்படியா தோச்சி போட்டு இதுலேயே காய் காய் காய வழியாக கொஞ்சம் போட்டு நீங்கள் அப்புறம் வேலை பண்ணலாம் நல்ல விஷயம் இதை பார்க்கலாம் இதுதான் உள்ளுக்கு இதுதான் வேறு எவ்வளோ காலம் என்ன மாதிரி போகிற டிமெண்டாக கரண்ட் பாவனை என்ன மாதிரி இது கரண்ட் வந்து இதுக்கு இன்வெர்டர் இருக்குது இன்வெர்டர் இருக்குது தானே கரண்டை குறைச்சிக்கு கன்சர்வ் பண்ணணும் அப்போ இன்வெர்டர் இருக்கப்படியா பெருசாக கரண்ட் போகாது வாரண்டி வந்து என்ன சொன்னால் மெயினாக வந்து இதுக்கு வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு மோட்டர் தான் மெயின் அந்த வாஷிங் மிஷினுக்கு 10 வந்து எல்ஜி கம்பெனி வந்து அபான்ஸ் கம்பெனி வந்து 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறேன் பத்து சரி சரி 10 வருஷம் வாரண்டி இங்கே வேணும் போட்டுருங்க இந்தியாவில் இருக்குது இதுவும் பெருசு அது சேம் தான் அது வந்து பெரிய கேஜி அதே 10.5 kg இது வந்து 19 kg அது 10.5 kg தான் உள்ளுக்கு போகலாம் இது வந்து 19 kg வந்து உள்ளே வாஷ் பண்ணலாம் ஒரு 12 kg வந்து நீங்கள் ட்ரையலில் போடலாம் இதுவெல்லாம் என்னது ஆடியோ சிஸ்டம் பாருங்க இது நீங்கள் சிடி போடுறது இது எல்ஜிடி என்ன எல்ஜி பிராண்டு இப்படியே பார்த்து இப்படி பார்த்தீங்கன்னா டிவி எல்லாத்துகள் எல்லாமே இருக்குது மற்றது அங்கே இருந்து பார்த்து கொண்டு வந்தால் இப்போ இங்கே நிற்கிறோம் உள்ளுக்கு வித்தியாசம் நிறைய நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்குது விலையெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது இப்பத்திய சூழ்நிலையில் இந்த விலையெல்லாம் போகுது இனி குறையெல்லாம் கூடலாம் பார்ப்போம் சரி இப்போ இந்த பாட்டில் சத்தத்தை கேட்ட நீங்களே தொடர்ந்து போடலாம் ஏன்னு சொன்னால் காப்பிரைட் பிரச்சனை வந்து அதனால் உங்களுக்கு கொஞ்சம் செகண்டில் நான் நிறுத்திட்டேன் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னாண்டா அவையில் உங்களுக்கு போட்டு காட்டி என்னென்ன மேரியன்ட்லாம் சொல்லி காட்டிக்கணும் சரியோ இப்போ என்னென்னா நல்லா இருக்குல்ல சத்தம் மற்றது இதில் எல்லாம் அதே தானே ஒரு இதுக்கு இருக்குது இது இது என்ன வில்லை சொன்னீங்க அது வந்து 79,900 80,000 இது இது வந்து அபான்ஸ் வேண்டபடியாக கொஞ்சம் ப்ரைஸ் குறையும் அபான்ஸ்ன்றது அபான்ஸ்ன்றா அசம்பிள் அபான்ஸ் உங்களோட கம்பெனி நேம் அடிச்சிருக்கு அவங்களோட கம்பெனி நேம் அடிச்சிருக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் டிவி தான் விரும்ப நிறைய பேர் விரும்புகிறாங்க ஏன்னு சொன்னால் ஸ்மார்ட்டில் நீங்கள் இதிலேயே வைஃபை கனெக்ட் பண்ணி போட்டு நெட்டை பார்க்கலாம் யூடியூப் பார்க்கலாம் உங்களோட ஃபோனை வந்து ஸ்க்ரீன் பண்ணி கண்ணுக்கு நல்ல என்னென்னு சொன்னால் ஃபோன்லேயே தொடர்ந்து பார்க்குறதால கண் பழுதாக போகும் அடுத்தது உங்களோட இப்போ படிக்கிறது விஷயங்களுக்கு இது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம் ஓ இல்லை அப்படி இல்லை இது என்ன விலை இது வந்து என்ன சொன்னால் 65 TV எல்ஜியில் வந்து 65 நம்மளை வந்து 379,000 இப்போ ஒப்பரம் வந்து 2,40,000 2,40,000 போகுது சரி சரி நல்ல விஷயம் இங்கே கீழேண்டோட என்ன இது இதுன்ற அளவு அளவு சொல்லுங்கள் 65 ஓ இது வந்து 55 இது 65 டிவி இது 55 டிவி இதுல விலை வந்து இந்த விலை வந்து நம்ம ப்ரைஸ் 260,000 ஓ இப்போ ஒப்பரா வந்து 170,000 போகும் 170,000 இப்போ போகும் 170,000 கொடுக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,000 இது என்ன இது வந்து 49 அப்புறம் இதெல்லாம் வந்து 4K தானே எல்லாம் 4K ஸ்மார்ட் டிவி தான் எல்லாம் ஸ்மார்ட் எல்லாம் ஸ்மார்ட் டிவி பேரலம் வந்து ஐபி முந்தி வந்த காலத்துல அது 9 மாதிரி இருக்கு அந்த கேமரா இது வேணும் தெளிவா பாருங்க இதுல உங்களுக்கு தெரியோ தெரியா என்ன தெளிவா தெரியுதுன்னு பாருங்க இது நல்லா இருக்கு இது என்ன விலை அது வந்து 49 இது 49 2,00,000 2,00,000 இருந்தது இப்போ வந்து 1,30,000 1,40,000 போகுது
இது எல்ஜின்ற ஓஎல்இடி அண்ணா ஓஎல்இடி அந்த டெக்னாலஜி அந்த டிஸ்பிளே எல்இடிக்கு அடுத்தது இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக தெரியும் சரியா மெல்லி சேனண்ணே அந்த ஊசி மேலே இருக்கிறது பார்க்க சரியான மெல்லிஸ் இது பின்ன இதுக்கெல்லாம் அந்த சர்க்கிட் அப்படிதான் கிட்டத்தட்ட வரும் இது டிவி எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நானே இப்போ அதில் என்ன மாதிரி டிவி அபான்ஸ் கூட மெட்டெல்லாம் சரியான விழா கூட அவர்கிட்ட வந்து 24 inch இல்லையா உங்கள்கிட்ட 32 தான் இருக்குது அப்போ 32 எடுக்கிறதுக்கு நான் யோசிச்சுருக்கிறேன் பாப்பம் இது அவருக்கு சரியாக வருமெண்டான்னு நினைக்கிறேன் இப்போ எடுக்கிறேன்டா இதே எது நல்ல ரெண்டு லைன் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே பேனல் ஒரே பேனலில் வாரண்டி பீரியட் வந்து செய்யும் நீங்கள் ரெண்டை தோண்டது உங்களோட சாய்ஸ் ரெண்டும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம் தான் நீங்கள் எந்த பிராண்ட் பிராண்ட் வைஸாக நீங்கள் எங்களுக்கு இருப்போம் அது உங்களுக்கு எடுக்கலாம் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இது என்ன வாரண்டியன் சொன்னால் என்ன டிஸ்பிளேக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே எல்லாம் டிஸ்பிளேக்கு வந்து 1 year வாரண்டியும் அதர் பார்ட்ஸுக்கு வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஹெச்டி ரெடி ஹெச்டி ரெடி என்றால் ஹெச்டி மட்டும் சப்போர்ட் பண்ணும் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 43000 இதை எடுக்கிறேன் சரியோ இதை எடுக்கிறேன் குறைங்களா பிரச்சனை இல்லை பக்கம் இதெல்லாம் எல்ஜி பிராண்ட் இருக்கு மற்றது அபான்ஸ் பிராண்ட் ஹை பிராண்ட் இருக்கு எல்ஜி பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பிடிஓ சொல்லுவாங்க ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் கெப்பாசிட்டி இப்போ 10.5 ரூம்னு சொன்னால் 12,000 பிடிஓ உங்களுக்கு காணும் அப்போ ரெண்டு பேருக்கு காணும் அப்போ இது வந்து அவர் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் டுவல் இன்வெர்டர் இருக்குது சாரி டுவல் இன்வெர்டர் இருக்குது மற்றெல்லாம் சிங்கிள் இன்வெர்டர் அப்போ கரண்ட் பேர்ஸாக போகாது மற்றது வந்து வைஃபையில் நீங்கள் இது வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட மொபைலில் எந்த ஆப்ஷன் இல்லை நீங்கள் வீட்டுக்கு ஒரு மணி வேறு 1 hour முதல்ல பண்ணி சொன்னால் முதல்ல 1 மணிக்குன்னா வீட்டு வரும்போது கூலாக இருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படி தான் சம்டைம் ஈஸியாக மறந்து 1 point போனீங்கன்னு சொன்னால் வெளியே எந்த பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த எல்ஜிடி இருக்குது இதில் வந்தோன்னா இந்த ஏசி என்ன போகுது ஃப்ரிட்ஜுவால் ஏசியால் வாஷிங் மிஷின் அதில் தான் போகும் சரி சரி செலக்ட் ஆகிறது போகும் பை பேக்கில் பார்த்து இதுக்கு வந்து சர்வீஸ் என்ன மாதிரி சர்வீஸ் சொன்னால் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் இன்சூரன்ஸ் ஃப்ரீ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க இன்சூரன்ஸ் செய்ய வந்தாங்க புரியலாம் கூட சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 4 months ஒரு 3 சர்வீஸ் வரும் 1 year 3 சர்வீஸ் ஃப்ரீ அதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட ஆக்டிவ் போட்டிங்கிறது அப்படியே கன்னியூஸாக வாரண்டி வந்து கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் ரெண்டு சேர்த்தா நார்மலாக இந்த அவுடோர் மேலே இருந்தாங்க ஏசி எடுத்தா ரெண்டு சேர்த்தா 45,000 பிடிஓ இது ரெண்டும் சேர்த்துனாலும் 10 years வாரண்டி வரும் இதுக்கு 10 வருஷம் வரும் கம்ப்ரஸருக்கு கம்ப்ரஸர் தான் மெயின் மற்றதுக்கு இன்டோருக்கு வந்து 1 year வாரண்டி வரும் 1 வருஷம் இது இருக்கு இது என்ன இது வந்து ஹையர் பிராண்ட் இது ஹையர் பிராண்ட் அதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் இல்லை வைஃபைல கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் டுவல் இன்வெர்டர்லாம் இல்லை சிங்கிள் இன்வெர்டர் அபான்ஸ் தான் பண்ணுறது அதை போல் இது எல்லாமே அபான்ஸ் அபான்ஸ் நான் சுற்றி காட்டுனதுக்கு நன்றி இந்த டிவி இருக்கா எனக்கு ரெண்டு மணிக்கு மற்ற கார்ட் எடுப்பீங்களோ சரி கார்ட் பேமெண்ட் சரி அதேமாதிரி சரி மற்ற நெஞ்சால் வந்து இருக்கணும் நீங்கள் வணக்கம் அண்ணே வணக்கம் உங்களோட பேர் சுரேன் விலை குறைவாக வாங்குறதுக்கு ஏதும் கழிவுகள் அப்படி ஏதும் இருக்கும் அதாவது சில கிரெடிட் கார்டில் எல்லாம் வாங்குறவே இல்லை அதுகள் ஏதும் அது சம்மந்தம் சொல்ல முடியுமா கிரெடிட் கார்டு நான் வந்து வந்து உங்கள்கிட்ட HNB சம்பத் பேங்க் அதுகளுக்கு வந்து ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட் செய்யலாம் இப்போ சில சில டைம் வந்து எங்களுக்கு HNB பேங்க்லாம் 10,000 இப்போ பெரிய டிவிகளுக்கு வந்து 10,000 டிஸ்கவுண்ட் அவங்களோட கிரெடிட் கார்டில் பே பண்ணால் 10,000 டிஸ்கவுண்ட் அப்படி போவோம் எங்கள்கிட்ட வந்து ஒரு 15 பேங்கில் இருந்து எங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது எல்லா பேங்கும் ஒவ்வொரு சில பேங்க்ஸ் வந்து 40 months வரைக்கும் உங்களோட அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் வட்டி இல்லாமல் பேங்க்கு கட்டி கொண்டிருக்கலாம் எங்கள்கிட்ட 1 shot வந்துடும் எங்கள் நீங்கள் பேங்க்கு வந்து பேமெண்ட்டை வட்டி இல்லாமல் கட்டி கொண்டு இருப்பீங்க
மேட்டர் ஒரு எங்கள்கிட்ட வந்து அடிஷனல் சார்ஜஸ் ஒன்றும் இல்லை. கார்ட் பேமெண்ட்டுக்கு காஷாக கேஷாகவும் பே பண்ணலாம், பெரிய கம்பெனியாக சொன்னால் செக் ஆகும் நீங்கள் பே பண்ணலாம். சரி, நல்ல விஷயம். மேட்டர் என்னென்னு சொன்னால், இப்போ அந்த கிரெடிட் கார்டில் வேண்டுறோம் இல்லை, இப்போ அதில் 10 விதம்னு சொன்னீங்க. பொதுவாக இப்போ தைப்பொங்கலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் விலாச்சு போட்டிருக்கீங்க கழிவாக, இப்போ அந்த அதே அந்த கழிவிலையும் 10 விதம் என்றீங்களோ, இல்லாட்டி வந்து ஏற்கனவே முதல் இருந்த விலை தான் அதில் அந்த அந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து தான் 10 விதம் இல்லை, அந்த ஒரு அமௌண்ட் குறைப்பாங்க அவங்களோட கிரெடிட் கார்டு அந்த பேங்க்ல இருந்தே எங்களுக்கு பேங்க்ல இருந்தே குறைப்பாங்க. சரியா, நல்ல விஷயம், நன்றி. ஓகே, வெப்சைட்ல எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் ஏதாவது போறேன்னா வெப்சைட்ல. சரி அண்ணா, நன்றி. இவர் அண்ணா மேனேஜர் நீங்கள் முகமையா? வணக்கம் அண்ணா. என்னன்னு சொன்ன இப்போ எல்லாத்தையும் சுத்தி காடியெல்லாம் சொன்னவன், அப்போ அதான் நீங்கள் என்னன்னு சொன்னா உங்கள்ட இந்த காட்சி அறையை பற்றி நீங்கள் பார்க்குற மக்களுக்கு, அதாவது வெளிநாட்டில் இருந்து இங்கே பொருட்கள் வாங்குறது சரி ஒன்லைன் இல்லை அதுகள் சம்மந்தமாக எதுவும் சொல்ல விரும்புறீங்க, அது எப்படி வாங்கலாம், என்ன மாதிரி? இப்போ ஜஃப்னாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாவட்டத்திலேயே பெரிய ஷோரூம் எங்கள்தான், இதான் இந்த ஷோரூம் தான் எங்களோட மாவட்டத்திலேயே பெரிய ஷோரூம். எல்லா விதமான பிராண்ட்ஸ் எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். வெளிநாட்டில் இருந்து எங்களோட வாடிக்கையாளர் இப்போ எங்கள்கிட்ட நம்பர்ஸ் வாட்ஸ்அப் இருக்குது, இல்லை மெயில் அட்ரஸ் இருக்குது, அது கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டுல இருக்கிற இங்க இருக்கிற உறவுகளுக்கு அவையில் வந்து கிஃப்டா பே பண்ண போயினம் செய்ய போயினம்னு சொல்லி சொன்னா அவையில் எங்களுக்கு பே பண்ணி நாங்களும் இன்வாய்ஸ் பண்ணி அவையோட தர்ற விலாசத்துக்கு நாங்க கொண்டு போயிட்டு அதை டெலிவர் பண்ணுவோம். நல்ல விஷயம் பண்ண. மற்றது வந்து இப்போ கழிவாண்டு வரைக்கும் இந்த காலத்தில் கூட கழிவு டிஸ்கவுண்ட் நார்மலாக வந்து பண்டிகை காலங்கள் தான் டிசம்பரில் அப்படி இல்லை இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் அந்த டைமில் வந்து நார்மலாக கழிவுகள் போகிறது. அதை தவிர எங்கள்கிட்ட வந்து ஸ்பெஷலாக இந்த பிளாக் ஃப்ரைடே 11-11 ஆஃபர்னு சொல்லி இப்போ புதுசாக மேற்கத்தைய ஆஃபர்ஸுகள் இருக்கு, தனி வெளிநாடுகளில் போகிறதுகள் இங்கே வரும். அப்படி வர்ற நேரத்தில் கழிவுகள் வந்து 40% 50% கழிவு உங்களுக்கு நீங்கள் ரக்குமதி செய்ய அங்கேயும் உங்களுக்கும் இதாக வரைக்கும். அப்போ அந்த கழிவுகளோட இங்கே இருக்கிற வாடிக்கையாளர் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த விலைகள் வந்து இப்போ கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது இல்லை, இப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முதலுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன எவ்வளவு விலை வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு? கிட்டத்தட்ட 20-30% வித்தியாசங்கள் இருக்குது. 20-30% இப்போதான் இப்போ லேப்டாப் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா போன லேப்டாப் வந்து இப்போ உங்கள்கிட்ட என்ன விலை? 2-60 அப்படிதான் 2-70 போன்கள் வந்து அது இன்னும் கூட அது இன்னும் 40% போனுக்கு கூட வரியல் வரி கூட போன வரியலால தான் விலை கூட வரியலால தான் விலை கூட பொருள் தட்டுப்பாடு டாலர் தட்டுப்பாடு சரி அதுதான் வந்து நாக்களுக்கு சொல்ல ஒன்றும் இல்லை விலையாலேயும் கூட வேணாம் மற்றது ஸ்டாக்ஸும் வந்து குறைவு தானே இறக்குமதி அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி விலையில் கூடிக்கொண்டு போகுது. சரி சரி நன்றி. சரி, இதுதான் வந்து வேண்டாம் வந்து வரவேற்பட்ட விசிட்டிங் கார்டம் பாருங்கள். இதில் வேண்ட தொலைபேசி இலக்கம் இருக்குது, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குன்னு இதுக்கு தொடர்பு வந்தால் அவை தேவையான இதுகளில் நீங்கள் படங்கள் வேண்டாம் சரி இப்போ ஒரு ஏதாவது இந்த படங்கள் பார்க்கணும் பண்ணா போட்டு நாங்களும் அனுப்பி எடுக்கலாம். சரி, நல்ல விஷயம். உங்களோட பேரை சொல்லி இது என்ன பேர்? லோகராஜ். லோகராஜ், நான் அதில் பார்த்தோமே அந்த டிவி தான் இந்த டிவி. இல்லை இப்போ என்ன போட்டு காட்டுவீ நான் பாருங்க வேலை செய்தோம். நன்றி அண்ணா, நன்றி. போட்டுக்கேன் நன்றி. நீங்களும் மிஞ்சாலி பக்கம் வேறு வந்து பாருங்க என்ன மாதிரி என்று. சரி, நீ இதை கொண்டு போகணும், மழை பெய்யுதோ தெரியாது, பார்ப்போம். எப்படியே கொண்டு போக வேண்டியா? நாங்கள வந்து ஆட்டோ வரும் உங்க படிய காணுங்க பாருங்க, பூச்சிட்டியை பாருங்க. ஆஹா, மலை மலை தோடு மலை மலை யாழ்ப்பாணத்த மலை இதான் வந்து காயல்ஸ் கட்டுற தொகுதி. மலைக்கு நினைஞ்சு நினைஞ்சா வீடியோ எடுக்கும். சரி, என்னென்னா மழையும் பெய்யுது. இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சரி, ஒன்று நிப்பாட்ட போகிறேன்.